வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். சனி, இந்த சனி வந்து எல்லோரும் பயப்படுகின்ற ஒரு கிரகம். உதாரணமாக வட மாநிலங்களுக்கு போயிட்டீங்கன்னா சனிதேவ், சனி தேவ்னுவாங்க, சனி பகவான், சனிதேவ், சனி மகாத்மா. சூரிய மண்டலத்தில் தன்னுடைய கதிர்களால், ஒளிக்கதிர்களால், தன்னுடைய ஈர்ப்பு விசையின் காரணமாக பூமியில் வாழும் உயிரினங்களை பாதிக்கும் கடைசி கிரகம் சனி அப்படின்றது தான் உண்மை. இந்த 9 கிரகங்கள்லையும் மகா மோசமான மட்ட ரகமான கிரகம் சனி. குரு முழுக்க முழுக்க நல்ல கிரகம், சனி முழுக்க முழுக்க கெட்ட கிரகம். இதுதான் உண்மை. கர்மாவின் அடிப்படையில் தான் பிறக்கிறீங்க. அப்போ நீங்கள் யோகக்காரராக இருக்கணும்னா நீங்கள் ரிஷப லக்னம் துலா லக்னத்தில் சனி வலுத்து பிறந்திருக்க மாட்டீங்க. ரிஷபத்திற்கு சனி வலுத்தாலே ஆரணம் மறைஞ்சிடறாருல, துலாத்திற்கு சனி வலுத்தால் லக்னத்தில் உட்கார்றார். லக்னத்தில் உட்கார்ற மாதிரியான அமைப்புகள் சுகர் பார்வை இல்லாமல் அவர் நிச்சயமாக நல்லவர்களை செய்ய மாட்டார். சனி எந்த ஒரு நிலையிலும் தனித்து வலுத்திருந்தால், தனித்து ஆட்சி உச்சம் போன்ற இடங்களில் இருந்தால் அவர் வந்து நல்ல பலன்களை தரமாட்டார். சனி வந்து ஆட்சி உச்சமாக இருந்தால் மட்டுமே, கேந்திர கோணங்களில் இருந்தால் மட்டுமே, சசயோகத்தில் இருந்தால் மட்டுமே. சசயோகம்ன்றதே சும்மான்ட்டேன்னு ஒரே வார்த்தையில், சசயோகம்ன்றதே சும்மா. சசயோகம் கேந்திர கோணங்களில் சனி வலுத்திருந்தால் சசயோகம், கேந்திர கோணங்களில் அவர் நேரடியாக வலுப்பது சசயோகம்னு சொல்லப்பட்டாலும் அந்த சசயோகத்தின் விளைவு என்ன? சனியின் துறைகளில் உங்களை பெரியாளாக்குவார். கார்பரேஷனில் கூட்டுறவங்களுக்கு மேஸ்திரி ஆக்குவார். நீச்ச வக்கரம் என்பது உச்சத்திற்கு சமம் அப்படின்னு சொல்றதில்ல. நீச்ச வக்கரம் என்பது இயல்புக்கு மாறான நிலைமை, நீச்சத்திற்கு எதிராக எதிர்த்தன்மையான நிலைமையை கொடுக்கும்னு தான் சொல்றேன். ஏன்னா நேரடியான உச்சத்தை அடைவதற்கும் நீச்சமாகி வக்கரமடைந்து உச்ச நிலையை போன்றதொரு நிலையை அடைவதற்கும் வித்தியாசங்கள் இருக்கின்றன. ஆகவே சனி எந்த நிலையிலும் நீச்சம் அடைய வேண்டும், ஆனால் அவர் சுகத்தன்மை பெற வேண்டும். தனிப்புதனுடன் இணைந்திருக்கும் போது நிலைமையில சனி தன்னுடைய தசையில நல்ல பலன்களை செய்வார். அதே நேரத்தில் தன்னை சுபத்துவப்படுத்துகின்ற அத்தனை கிரகங்களையும் சனி கெடுப்பார். அதே மிக மிக முக்கியமாக பார்க்கணும். தன்னுடைய கதிர்கள், தீய கதிர்கள் முழுக்க வடிகட்டப்பட்டு அதன் பிறகு சுக்கரனுடைய இணைவு, சுக்கரனுடைய பார்வை அவரை முழுக்க முழுக்க சுபத்துவப்படுத்தும் முழு தகுதி குருவிற்கு மட்டுமே உண்டு. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் சனி வந்து நேர்வலு பெறவே கூடாது. அவர் நேர்வலு பெற்றிருந்தால் மறைமுகமாக வலுவிழந்து அதன் பிறகு நான் சொல்லுகின்ற சுபத்துவத்தையும் சூட்சும வலுவையும் அடைய வேணும். சூட்சும வலுன்றதை நான் எப்படி சொல்றேன், உச்சவர்க்கம் ஒரு சூட்சும வலு. குருவும் சனியும் சேர்ந்தால் நல்லவனையும் சனி கெடுத்து விடுவான் அப்படிங்கிற நிலைமையில தான் குருவோடு சேர்ந்த சனி சண்டாள யோகத்தில் இருப்பதாக சொல்லப்பட்டது. உங்களுடைய நடவடிக்கைகளை வைத்து உங்களுடைய லக்னம் இதுன்னு சொல்லக்கூடிய ஜோதிடர் நான் யாருக்கு நல்ல பலன் தருவார்? சுக்கரனுடைய லக்னங்களான ரிஷபம், துலாம், அடுத்து மிதுனம், கன்னி, சுக்கர அணி லக்னங்கள். சுக்கரன், புதன், சனியோட 6 லக்னங்களுக்கு சனி நல்ல பலன்களை தருவதற்கு விதிக்கப்பட்டவன். தனுசு மீனத்திற்கு நிபந்தனைகளுக்கு உட்பட்டு நல்ல பலன்களை தருவார். இந்த பக்கம் கடகம் சிம்மம் நல்லா இருக்காது. தனுசு மீனத்திற்கு நிபந்தனைகளுக்கு உட்பட்டு நல்ல பலன்களை தருவார். மேஷம் விருச்சிகம் ரெண்டுலையும் பேயாட்டம் ஆடுவார். ஆனால் அந்த அமைப்பில் கொஞ்சம் பார்த்து இந்த நான் சொல்லுகின்ற அந்த 3, 6, 10, 12 இடங்கள்ல இருந்தாங்கன்னா நல்ல விதமாக இருக்கும். ரிஷபத்திற்கும் துலாத்திற்கும் ரிஷப லக்னத்திற்கு அவர் 9 கூடியவராகி தர்மகர்மாதிபதியாகி 6 மறைஞ்சு தான் பலன் தருவார். சனி மிதுனத்திற்கு 4 இடத்தில் இருப்பது ஓரளவுக்கு நல்லது. 7 இடத்துல கூட குருவின் பார்வையில் திக்பலமாக இருப்பார், நல்லது தான். கடகம் சிம்மம் நான் ஏற்கனவே சொன்னதை போல கடகம் சிம்மம் ரெண்டுக்குமே வந்து அவர் சனி வந்து நல்ல பலன்களை தரமாட்டார். துலாலக்னம், துலாலக்னத்திற்கு எந்த நிலையிலும் அவர் கெடுபலன்களை செய்ய மாட்டார். எப்பாவது குருவோடு சேர்ந்து பாவத்துவமாகி 12வது வீடு 6 வீடோடு தொடர்பு கொள்ளும் போது மட்டும்தான் சனி தசை மிகப்பெரிய கெடுபலன்களை செய்யும். மகர கும்ப லக்னத்திற்கும் அப்படித்தான் சொல்லுவேன். மகர கும்ப லக்னத்திற்கு லக்னத்திலே இருப்பது தப்பு. லக்னத்தில் இருந்தால் சுகத்துவ தொடர்புகளோடு இருக்கணும். மகர கும்ப லக்னம் லக்னத்திலே இருக்கிறார், எந்த விதமான சுகத்துவம்னா பாவத்துவமாக இருக்கிறார், சனியை அப்படியே பிரதிபலிப்பார். நிறைவாக மீனம், மீனத்திற்கும் அவர் வந்து ஒரு நியூட்ரல் சம அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். ஏன்னா குருவு அவருக்கு பிடிக்கும். ஏன்னா குருவோடு சேர்ந்து தானே அவர் வந்து சுகத்துவம் அடைகிறார், ஆன்மீக எண்ணங்களையும் இது பண்ணுறார். அடுத்து வந்து சனிக்கு அடுத்து புதன் தசையை பார்ப்போம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள்.